மனப்பக்குவம் இல்லாதவர்கள் இப்படி தான் நடந்து கொள்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். மனிதன் தாயின் கருவில் உருவான நாள் முதலே இவ்வுலகில் பற்பல அனுபவங்களை கற்றுக்கொள்ள தொடங்குகிறான். அவன் தன் வாழ்நாளில் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்பமும் துன்பமும் அவனுக்கு ஒரு அனுபவத்தையே விட்டு செல்கின்றன. அவற்றை உணரும் மனப்பக்குவம் இருந்தாலே ஒருவனது வாழ்வு சிறக்கும். மனிதனின் உடலும் உள்ளமும் முரண்பாடான வளர்ச்சியையே கொண்டுள்ளன. ஆம், ஒருவனது வயது முதிர்ச்சி ஒருவரது உடலுக்கு தளர்ச்சியையும் உள்ளத்திற்கு வளர்ச்சியையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். பெரும்பாலானோர் இறக்கும் தருவாயில் கூட வாழ்க்கையின் சூட்சமத்தை அறிந்து விடாமல் மிகவும் குறுகிய ஒரு வட்டத்திற்குள் நின்று கொண்டு அதை விட்டு இறுதி வரை வெளிவராமல் தான் செய்வதெல்லாம் சரி என்ற போர்வைக்குள் தன்னை அடைத்து வைத்து கொண்டு இவ்வுலகம் உணர்த்தும் உண்மையை அறியாமலே வாழ்வின் இறுதி கட்டத்தையும் கடந்து விடுகின்றனர். ஒருவரது வயதின் முதிர்ச்சி என்பது அவருக்கு வாழ்வின் பொருளை உணர்த்தி நிதர்சனமான உண்மைகளை அறிய செய்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் என்ற வாதத்தோடு தன் வாழ்நாளை முடித்து கொள்பவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தாத மனப்பக்குவம் அடையாத மாக்களாகவே கருதப்படுவர். வாழ்வின் தொடக்கத்தில் உண்மையென பெரிதாக தோன்றும் நிறைய விஷயங்கள் மனப்பக்குவத்திற்கு பின் பொய்யென வெறுமையான ஒன்றாக தோன்றிவிடும். வாழ்க்கை அனுபவமே ஒருவருக்கு இப்பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ஒவ்வொருவரின் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப வாழ்வின் பொருளறிதல் என்பது விரைவில் கிடைக்கப்பெறும். இதோ இப்பதிவில் இன்னும் மனப்பக்குவம் அடையாமல் மாய உலகில் வாழ்வோரின் நிலை பற்றி காண உள்ளோம். நமது தட்சாலி யுவரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். 1. தன்னை தன் உடல்நலத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் தனது குடும்பத்தினரே பெரிதென கருதி வாழும் எண்ணமுடையவராக இருப்பர். 2. அனைவரது வாழ்வும் நிலையற்றது என்பதை மறந்து தான் இல்லாவிட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்பது போன்ற ஒரு மாய உலகில் வாழ்ந்து வருவர். 3. தான் பெரிய சிக்கனவாதி என்பது போன்று பணம் தன்னுடனே இறுதி வரை இருக்கப்போவதாக நம்பி மருத்துவம் பள்ளி பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்ற பெரிய பெரிய விஷயங்களில் தாராளமாக இருக்கும் இவர்கள் காய்கறி விற்போர் பழக்கடைக்காரர்கள் போன்ற சிறு சிறு வியாபாரிகளிடம் பேரம் பேசி தனது கெட்டிக்காரத்தனத்தை அவர்களிடம் காட்ட முயற்சித்து அவர்களது தொழில் லாபத்தை குறைத்து அவர்களை வருத்தம் செய்ய கொள்வதில் மகிழ்ச்சி அடைவர். 4. வாடகை காரிலோ ஆட்டோவிலோ பயணம் செய்த பிறகு அவர்களே தன்னை மிகவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்திற்கு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை மறந்து 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கூட கராராக பேசி வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். 5. ஒருவர் தனது சந்தோஷத்திற்காக மறதியாக ஏற்கனவே கூறிய விஷயத்தையே மறுபடியும் கூறத் தொடங்கும்போது இதை எத்தனை தடவை சொல்வீர்கள் என்று முகத்தில் அடித்தால் ஒன்று சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். 6. சிறு சிறு வேலைகள் செய்பவர்களிடம் குறை கண்டு அவர்களின் கூலியை குறைக்க முற்படுவதை பெருமையாக கருதி அவர்களது மனதை புண்படுத்துவதை பெருமையாக கருதுவார்கள். பீஸ் இஸ் மோர் ப்ரீசியஸ் தென் பெர்ஃபெக்ஷன் என்ற உண்மையை அறியாதவர்களாக இருப்பார்கள். 7. ஒருவர் உண்மையிலேயே சிறந்த செயல்கள் செய்திருந்தால் கூட அவர்களை பாராட்டும் எண்ணமற்றவர்களாக இருப்பார்கள். 8. தான் சிறந்த ஆளுமை திறன் மிக்கவராக செயல்திறன் உடையவராக உண்மை நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக தனது உடல் தோற்றத்திற்கே பகட்டாக இருப்பதற்கே வெற்று வார்த்தைகள் பேசுவதற்கே முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். பர்சனாலிட்டி ஸ்பீக்ஸ் லவுடர் தென் அப்பியரன்சஸ் என்ற உண்மையை அறியாதவர்களாக இருப்பார்கள்.
9. தன்னை மதிக்காதவர்களிடம் கூட கௌரவத்தை விட்டு உறவாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். 10. வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் தன்னுடன் இருக்கும் பந்தய வீரர்களை முந்தியெடுத்து செல்ல தான் பெரிதும் முயன்று வருவதாக தனக்குத்தானே எண்ணிக்கொள்வார்கள். இதன் தொடர்ச்சி பாகம் 2. குற்றங்கள் முதலில் உருவெடுப்பது ஒருவரது மனதிலே. எப்பொழுது மனம் நற்கருத்துக்கள் நிரம்பிய ஒன்றான பக்குவ நிலையை அடைகிறதோ அப்பொழுதே ஒவ்வொரு மனிதனிடமிருந்து குற்றங்கள் மறைந்துவிடும். இதனால்தான் குற்றம் புரிந்தால் என்ன சட்டம் என அறிவதோடு ஒருவரை குற்றம் புரியாமல் தடுக்க தேவையான நற்சிந்தனைகளை விதைப்பதும் அவசியமாகிறது. எத்தகையோருக்கும் இறப்பு என்பது என்றும் திண்ணமே. அத்தகைய நிலைக்கு முன்னராவது வாழ்வின் பொருளறிந்து மனப்பக்குவம் அடைதலே மனித பிறப்பின் பயனாகும். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.